தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டு பிறக்கின்ற நேரத்திலே உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறார். ராசியிலே ஜென்மச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். எட்டாம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அவ்வளவு சிறப்பான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர இந்த ஆண்டு உங்களுக்கு வரவுகள் 5, செலவுகள் 5 என்று சமமாக இருக்கிறது. எவ்வளவு வரவுகள் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே காணப்படுகின்றன. ஒரு சில நேரங்களில் கடன்கள் கூட உங்களுக்கு வந்துவிடலாம் என்பதை நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை தவிர்த்து விடலாம். இந்த கடன்களால் சில கெட்ட பெயர்களும் உங்களுக்கு ஏற்படலாம். குறிப்பாக யாருக்காவது ஜாமீன் பட்டு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களது பெயர் கருப்பு பட்டியலிடப்பட்டு விடும் என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் நீங்கள் செயல்பட வேண்டும். பார்ப்பவர்களிடம் நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் என்பதற்காக உங்களை ஏமாற்றுவதற்கு பலர் காத்திருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயதானவர்களாக இருந்தால் உடல் நலத்தில் ஏதாவது சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு சரியான உத்தியோகங்கள் கிடைக்காமல் அடிக்கடி இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது. தொழில் செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் தொழிலை மாற்றி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அகலக்கால் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதனால் கடன்கள் உங்களுக்கு அதிகமாகலாம். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு சோர்வடைந்து இருக்காமல் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வருடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலைகளை நீங்கள் தேடி செல்ல வேண்டும். எந்த வேலையும் உங்களை தேடி வராது என்பதை இந்த ஆண்டு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை நீங்கள் குறைத்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களது வேலைகளை சரியாக செய்கிறீர்களா என்பதையும் பார்த்து இந்த ஆண்டு நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடாமல் இருப்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் உங்களது சொல் பேச்சை கேட்காமல் ஏதாவது தவறான பாதைகளில் செல்லலாம். அவர்களுக்கும் நீங்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களது வீடுகளில் யாருக்காவது திருமணங்கள் நடைபெறலாம். உங்களுக்கு கூட திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 7.5 சனி காலத்தில் நீங்கள் நேர்மையானவராக நடந்து கொண்டால் இந்த சனி பகவான் ராசியில் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள்.